ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஜவ்வரிசியில் எப்படி நம்ம லட்டு பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்துருக்கிறேன் இந்த நைலான் ஜவ்வரிசிம்பாங்கல்லாம் அந்த ஜவ்வரிசி அதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு எட்டு மணி நேரங்கிட்ட ஊற வைக்கணும் அளவு ஜவ்வரிசி எடுக்கிறீங்களோ அதே அளவு சுகர் எடுத்துக்கோங்க இனிப்பு கம்மியாக போதும் அப்படின்னா முக்கால் பங்கு சுகர் எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு குறைஞ்சது எட்டு மணி நேரமாவது ஊறணும் நல்லா நமக்கு ஊறி சாஃப்டாக இருந்தாச்சா இருந்தால் தான் நமக்கு வந்து குக் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஊற வச்சு எடுத்து ரெடியாக வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றி நம்ம முந்திரி திராட்சை எல்லாம் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிடலாம் ஜவ்வரிசி இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குல்லாம் அந்த ஜவ்வரிசியில் நான் ட்ரை பண்ணி பார்த்ததில்ல இந்த ஜவ்வரிசியில் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு முந்திரி வறுத்ததும் நம்ம கொஞ்சம் நேரம் ஆனதும் நம்ம அதுக்கடுத்து தான் கிஸ்மிஸ் போடணும் அல்லது கிஸ்மிஸ் ஃபஸ்ட்டே போட்டுட்டோம்னா நமக்கு ரொம்ப தீஞ்சிரும் இப்போ வறுபட்டுட்டு நம்ம தனியாக இதை எடுத்து வச்சுக்கலாம் இந்த மீதி இருக்கிற இந்த நெய்யிலே நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிறோம்லாம் அந்த ஜவ்வரிசியை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட சேர்த்துட்டு லைட்டாக நம்ம வறுத்துக்கிடலாம் ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம நல்லா ஊறுனா அந்த தண்ணியில் இது வந்து வெந்துடும் வெந்து நமக்கு ரொம்ப சாஃப்டாக நமக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துடும் இது கூட ரெண்டு இலக்காகவும் நான் தட்டி போட்டிருக்கேன் உங்களுக்கு ஒரு வேலை வேகலை வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா ஜவ்வரிசி வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா ஜவ்வரிசி வெந்ததுக்கு அப்புறம்தான் நம்ம வந்து சுகர் மிக்ஸ் பண்ணணும் ஜவ்வரிசி வேகாமல் நம்ம சுகர் மிக்ஸ் பண்ணோன்னா அதுக்கடுத்து நமக்கு ஜவ்வரிசி வேகாது இப்போ வந்து நான் சுகர் சேர்த்துக்கிறேன் சுகர் சேர்த்தோன்னே நல்லா மெல்ட் ஆகி நமக்கு இன்னும் கொஞ்சம் லிக்விடாக வரும் அதுவும் நல்லா கட்டி ஆகிற அளவுக்கு நம்ம கலரி கிடலாம் இப்போ கலருக்காக நான் அன்றைக்கி வந்து கேசரி பவுடர் தான் ஆட் பண்ண போகிறேன் அவங்களுக்கு கலர் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் தண்ணியில் வந்து கலர் பொடியை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது கூட சேர்த்துருக்குறேன் இப்போ வந்து சூப்பரான பதத்தில் நமக்கு வந்துட்டு லாஸ்ட்டில் நம்ம ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையே இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா நம்ம பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா வெந்து கரெக்டாக இந்த ஸ்டேஜுக்கு வந்ததும் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சிம்பிளானதான் சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து உருண்டு பிடிக்கலாம் ஆறுனப்பறம் உருண்டு பிடிச்சா தான் நமக்கு கரெக்டாக வரும் அப்போ தான் நல்லா ஒட்டி சூப்பராக வரும் இப்போ நம்ம லட்டு பிடிக்கிற மாதிரியே நம்ம நல்லா பிடிச்சி வச்சுக்கலாம் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த ஜவர்சி வந்து நல்லா வெந்திருக்கணும் வேகாமல் இருந்துச்சுன்னா ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப ஹார்டாக ஒரு மாதிரி ஆன மாதிரி ஆயிரும் அதனால் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து சுகர் போடணும் சேர்க்கணும் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து அந்த ஊற வச்ச தண்ணி அந்ததுலேயே நல்லா வெந்துச்சு அதனால் நான் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலை அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு ஜவ்வரிசி லட்டு வந்துட்டு வாயில் போட்டோடனே கரைஞ்சிரும் அந்த ஜி கொஞ்சம் ஜெல்லி மாதிரி அந்த டேஸ்ட்டில் கொஞ்சம் இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ